ஒரு சூப்பரான அரைச்சுவிட்ட சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, கொத்தமல்லி விதைகள் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயிலே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம கமன்னு வாசனை வரும், அந்த அளவுக்கு இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா அதோட வாசனமும் மணமும் குழம்புல சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நான் உடச்சி சேர்த்துருக்கேன், நீங்கள் துருவி சேர்த்தா கூட பரவாயில்ல. சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதான் நமக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டே குழம்புக்கு. இந்த சாம்பார் வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்படியே மனம் வீசும் எங்கே பார்த்தாலும். இந்த அளவுக்கு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெய் சட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் இந்த சாம்பாருக்கு டேஸ்ட்டு. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா என்றைக்கு இருக்கோ அன்னைக்கு செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், எது இருக்கோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பூசணிக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரைக்காய், முள்ளங்கி, கத்திரிக்காய் எது இருந்தாலும் சேர்த்து வைங்க, சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 150 ml கிட்ட தண்ணி சேர்த்து இதை நல்லா மூடி போட்டு காய் வேகிற அளவுக்கு இதை வேக விட்டுறலாம். நல்லா அந்த கத்திரிக்காயெலாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆகும், அந்த அளவுக்கு நம்ம வெந்து வரணும். இப்போ திறந்து பார்க்கலாம், பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. ஒரு 1/4 வேக்காடு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வெறும் துவரம்பருப்பில் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம அதில் சேர்த்துடலாம். நார்மலாக இந்த சாம்பார் நான் சொன்ன அளவுக்கு வச்சிங்க அப்படின்னா ஒரு 7 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை இல்லையா, இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இது லைட்டாக கொதிச்சிட்ருக்கட்டும். அந்த சமயத்தில் நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு ஆல்ரெடி வச்சுருக்கேன். அதை கரைச்சி அந்த தண்ணியும் நம்ம அதில் சேர்த்துடலாம். கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ அந்த புளித்தண்ணியை சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்தது செய்யணும். கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே பார்த்தீங்கன்னா தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி கழுவுன ஜார் தண்ணியே சேர்த்துருக்கேன். கரெக்டாக ஒரு 100 ml தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கொதி வந்தோன்னே அந்த பச்சை வாசனை போனோன்னே ஸ்டவ்னா வந்து நம்ம சாம்பாரை இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம். ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து சாம்பார் வந்து இறக்கி வச்சுருக்கோம் இல்லையா கொதிச்சு, அதில் இதை சேர்த்துற வேண்டியதான். கம கமன்னு சாம்பார் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம இதில் நிறைய மசாலா சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த எல்லா டேஸ்ட்டையும் பைண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த வெல்லம். கண்டிப்பாக சேர்த்தா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க.
பாருங்கள், சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.